ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காய்ஸ் எப்படி இருக்கேங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், லாஸ்ட் வீக் நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் வேலை நிறையா இருந்ததுனால ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பக்காவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அந்த எக்ஸாஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணுறதுல அண்ட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸில் அந்த வீடியோ போடும்போது வந்துட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணாங்க. ஸோ புல்லெட்டை பற்றி இவ்வளோ நீ எதா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் புல்லெட் வாங்க, நீங்கள் சைக்கிள் வாங்கிக்கலாமே இல்லை வேறு எதாவது வாங்கிக்கலாமேனு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க. அது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வந்து நான் ஏன் வந்து நான் புல்லட் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் புல்லட் ரொம்பவே பிடிக்குங்க. பட் நான் வந்து ஒரு காமன் பர்சனாக ஒரு பப்ளிக்காக வந்துட்டு நான் பார்க்கும்போது வந்துட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு விலாவாரியாக செப்பரேட் பண்ணி சொல்கிறது என்னோட ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசம் தான் நான் ரிவ்யூவே பண்ணுறேன். ஸோ அப்படின் இருக்கும்போது வந்துட்டு அது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அதை வந்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நான் கன்வே பண்ணும் உங்கள் அது மீன் என்னோட ஆடியன்ஸ் கிட்ட என்னோட பப்ளிக் கிட்ட. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மெயினாக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக புல்லெட்டில் வந்து என்னென்ன வைப்ரேஷன்ஸ் வருது, அந்த வைப்ரேஷன்ஸ்னால வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பாடியில் அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த வைப்ரேஷன் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்றைக்கி செம வெயில், சண்டே டைமில் இப்படி வெட்ட வழியில் நின்றுட்டுருக்கிறது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இங்கே வச்சிடலாம். நிற்கிதா? ஓகே, ஓரளவுக்கு நிற்கும் தான் நம்ம சொல்ல முடியும். வண்டி நியூட்ரல் இருக்கா? ஓகே, அது நியூட்ரல் இருக்கு. எந்த அளவுக்கு இது வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வைப்ரேட் ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டர், இப்போ வந்து டேங்கோட சென்டரில் நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாஸ் ஒரு எண்டு இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்துட்டு ஜாஸ்தி வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு கேண்டிலிவர் மாதிரி தனியாக எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்களா, அந்த எண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ரிஸ்ட் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பாரில். ஸோ நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வைக்கும் போது இங்கே நிறைய வைப்ரேஷன் வரதுனால உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்து ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகும் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் நிறைய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மோட போனும் அண்ட் ஷோல்டரில் இருக்கிற போனும் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற பார்ட் தான் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஸோ அந்த ஜாயிண்ட்டோட அந்த ரெண்டு போனுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தின் லேயர் இருக்கும், இந்த மஜ்ஜன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த தின் லேயரில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வரதுனால அந்த ஜாயிண்ட்டோட பெயின் ரொம்ப நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ரொம்ப தெரியாது உங்களுக்கு. பட் ஆனால் ஒரு ஃபார் டைம் பீங் நீங்கள் ரொம்ப லாங் பீரியடுக்கு ஓடிட்டு இருக்கிறனால லாங் பீரியடுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அங்கே வந்துகிட்டே இருக்கிறனால உங்களுக்கு ஜாஸ்தி பெயின் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறவங்களுக்கு ஏன்னா சின்ன வைப்ரேஷன் தானே அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அது கிடையாது, லாங் பீரியடில் ஓட்டும் போது நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கொசம் நான் திருப்பி திரும்பி நான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாருமே வண்டி கோல் ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோல் ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வண்டி ஐயில் நின்றுட்டே இருக்கும். நைட் ஃபுல்லாக நான் சொல்கிறேன், சே ஒரு 8 hours or 9 hours மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் திடீர்னு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டக்கூடாது. ஸோ வண்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷமோ ஆர் ஒரு 1.5 நிமிஷமோ வந்துட்டு நீங்கள் ரன்னிங்கில் விடணும். ஸோ அந்த எஞ்சி நல்லா ஹீட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங். ஆனால் இதே புல்லட் வச்சுக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள்.
So okay, now first na ungalku kaamichirren. So ipo vandittu namba vandi ipo na just ungalku model ku na center stand potturken. So first na venna pannu paathinga namma vandu the cold start namba pandrom nu vechukongale and 8 hours kalichu ipo namma morning ipo na enchi na vandittu ipo na just na work ku poradhukaga na vandi na on pandren. Appo namba enna ponnum na நம்ம வண்டி வந்துட்டு ஆன் பண்ணி நம்ம இந்த எஃப்ஐ சிஸ்டம் இந்த இக்னிஷன் கீ ஆன் பண்ணிவிட்டு வந்து கிக்கு தான் போடணும். ஓகேங்களா, பக்கம் ஸ்டார்ட் போடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளச்சு பிடிச்சி ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இப்படி கிக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி கிக் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த ரிட்டர்ன் டக்குன்னு அடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கோசம் நீங்கள் கிளச்சு பிடிச்சி ரெண்டு மூணு டைம் இப்படி நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளச் பிடிச்சி ரெண்டு மூணு டைம் நீங்கள் ஃப்ரீ கிக் பண்ண பின்னாடி ஜென்ஸ் ஒரே ஒரு கிளிக் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் கோல் ஸ்டார்ட் மெத்தட். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே பட்டன் ஸ்டார்டர் போட்டு கரகரகரன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரெஷர் வந்துட்டு நிறையா உங்களுக்கு என்ஜினுக்கு போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறது நிறைய உங்களுக்கு பாசிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் நான் மெயினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு சென்டர் ஸ்டாண்டு போடுறது. அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அதுவும் நம்ம பார்த்தலாம் இப்போது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஸ்டாண்ட் எப்படி போகணும் நம்ம அவங்கள காமிக்கிறேன் நான். இப்போ வந்து இப்போ நான் சைட் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஈவான ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளைனான ஒரு சர்ஃபேஸில் வந்துட்டு எப்படி நான் போடணும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஸ்டாண்டு இங்கே ஒரு லீவர் இருக்கும். ஸோ அந்த லீவரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போது இந்த பக்கமே அந்த பக்கமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இருக்குது. ஸோ அது ரெண்டு லெக்குமே ஈவன் உங்களுக்கு செட்டில் ஆகும். அப்படி நீங்கள் பண்ணி நீங்கள் அது அந்த உங்களுக்கு ஃபீல் ஆன உடனே உங்களுக்கு டோட்டல் பாடி வெயிட்டை வந்து அந்த சென்டர் ஸ்டாண்ட் மேலே நீங்கள் அது கொடுங்க. அந்த ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி உங்களுக்கு பின்னாடி அது ரிவர்ஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி உங்களை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது. ரொம்ப ஈஸி ப்ராசஸ்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே அந்த ஒரு லீவர் இருக்கும். அந்த லீவர் மேலே உங்கள் டோட்டல் பாடி வெயிட் வந்து நீங்கள் அப்படி நீங்கள் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் கொடுத்து அப்படி நீங்கள் அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டி ரிவர்ஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் அந்த இந்த பெக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ரெண்டு ரோலர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்துட்டு ரோல் பண்ணி பேக் சைடில் வரதுக்கோசம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இன்னொருத்தர் கூட உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பெக்கு, அந்த சாரி அந்த சென்டர் ஸ்டாண்டோட அந்த லீவரு. அதை நீங்கள் கால் இப்படி வச்சு ஈவாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு வரும்போது அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணி உங்கள் ஃபுல் பாடி வெயிட் கொடுத்து நீங்கள் எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கு. அண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் ப்ராசஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புல்லெட்டில் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ இல்லை இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்டில் போட முடியல இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு இஷ்யூமே எந்த ஒரு ப்ராப்ளமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க உங்களோட டே டு டே லைஃப்பில். ஸோ இதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் நான். ஹே அப்பா, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ கைஸ், அப்பா உச்சி வெயில் என்னால் முடியல, செம வெயில் எனக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இதுதான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்டே. பண்ணணும்னு நினச்சி தான் உங்களுக்கு இது பண்ணேன். ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியல. சரி கேஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் அஜித், தட பை, சி யூ. எல்லாருமே வந்துட்டு சேஃபாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட்லாம் போட்டு எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட நீ வந்து நீங்கள் போங்க, வாங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் திரும்பி நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். சரி கேஸ், ஓகே, பை, டேக் கேர்.